ஹாய் பசங்கள், இன்றைக்கி நம்ம ட்ரிபிள் செஃப் இந்த வெப் சீரீஸ்லேயே 8th எபிசோடாக பார்க்க போகிறோம். நீ கடைசி எபிசோட், இதுக்கு முன்னாடி நான் 7 எபிசோட் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலனா இந்த எபிசோட் உங்களுக்கு சுத்தமாக புரியாது, அதனால் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் போய் நான் பின் பண்ணி விடுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்னொரு வீடியோ பார்க்கும்போது எனக்கே இப்போ என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் போய் நான் நீங்கள் பிளேபேக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஒரு செட்டிங் இருக்குது, அதை போய் நீங்கள் ஏற்றிக்கணும்னா ஏற்றிக்கோ. இந்த எபிசோடு சூப்பராக இருக்கும், அதனால் நம்ம சீக்கிரம் வீடியோக்குள்ளே பார்க்க போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு பெல் ஐக்கான் நமக்கு ஆலம் கேட்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் சீனு தூக்கி தந்துருப்பார்ல, அவர் பார்த்தினா மண்ணில் வீடு கட்டி விளையாண்டுருக்காரு. அப்புறம் அவரை துரத்திட்டு வந்த நம்மளுடைய மாடு பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு அவருக்கு ஏதாவது சிக்னல் கொடுத்து கூப்பிட முடியுமா அப்படின்னு பையனா பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை தவணை அவங்ககிட்ட போயிடலாம் அப்படின்னு போகும் ஒரு பையனா யாரும் அங்கே நிற்கிறாங்க, வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய மெய்டிலி கசின் தான். அவர் பையனா மாடுவை பையனா தூக்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் பையனா கவுன்சிலரு என் பொண்ணு எங்கடா இருக்கான்னு நம்ம அவங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு பையனா போகிறாரு சீனுக்கிட்ட. அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோவோட கடையெல்லாம் பையனா அவர்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. மீரா சாவித்தருக்கு அப்புறம் நம்ம ஹீரோலாம் பிளான் போடுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு தேர்ந்து சொப்னாவும் முகேஷும் வெளியே வரணும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து நம்ப வைக்கணும் இப்படி இருக்காங்கன்னு, அதுக்கப்புறம் மெயிலிலையும் சீனுவையும் வெளியே வர வைக்கணும். ஆனால் அதுக்குள்ளே முகேஷ் வந்து அங்கே மாற்றிடக்கூடாது, அவனை சென்னைக்கும் நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படிலாம் பையனா பிளான் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பையனா சேத்தா கூட சொப்னா பையனா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, என்னென்னு பையனா எங்கள் அப்பா கிட்ட நிறைய காசு இருக்குது, நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தருவார் அப்படின்னு ஒன்றே பார்த்தீங்கன்னா பேபி சேத்தாவும் பையனா ரொம்ப ஹாப்பி ஆயிரு. ஆனால் இதெல்லாம் வந்து முகேஷ்க்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் வந்து விடமாத்தா அப்படின்னு பையனா சொல்லிடுறாங்க சொப்னா. அதே மாதிரி பையனா முகேஷ் வந்து அவர் பையனை 1,00,000 கொடுத்துருப்பேனா அவரும் சொல்லியிருக்க மாட்டாரு. நம்ம ஹீரோக்கு பையனா பேபி சித்தா ஃபோன் பண்ணுறாரு, ஹீரோக்கு பையனா சொப்னா வேணும், அதுக்கு பையனா காசு கொடுக்க வந்து எந்த லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு பையனா ஹீரோ சொல்லி. நம்ம சீனு பையனா மெய்டிலி கிட்ட போயிட்டு பையனா நீ நண்டெல்லாம் வந்து ஒரு கனவாக நினச்சி மறந்துடு, ஹீரோ வந்து மீராவரா லவ் பண்ணா அப்படிலாம் பையனா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சென்னையிலேருந்து போலீஸ் ஹீரோ கால் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு முகேஷ் வந்து கோவால் தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பையனா சொன்னாங்க. எனக்கு வந்து கவுன்சிலரோட நம்பர் வேணும் அப்படின்னு பையனா சொல்கிறாரு, அவங்களும் பையனா தராங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு பையனா ஒரே கல்ல 4 மாங்கா அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அதுக்கு பையனா ஹீரோ நீ முகேஷ் சொப்னா சீனு மெய்டிலி அப்போது மாடு என்னானா அப்படின்னு பையனா கேட்குறாங்க. மாடுவை பையனா மெய்டிலியோட கசின் பிரதர் பையனா தூக்கிட்டு போயிடுவாப்ல, அவர் பையனா விசாரிச்சுட்டு இருக்காரு, இவரும் பையனா நண்பர் எல்லாத்தையும் பையனா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ பையனா கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி உன் பொண்ணு கிட்டதா இருக்கா, அதுக்கு நீ 30,00,000 தானா உன் பொண்ணு மாப்பிள்ளையை தந்துடுவேன் அப்படின்னு பையனா சொல்றாரு. அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலர் கேட்கும் போது ஹீரோ கிட்ட ப்ரூஃப் இருக்காரு, அதுக்குன்னு பையனா டக்குன்னு போனை கட் பண்ணி அடுத்த பையனா பேபி சேத்தா ஃபோன் பண்ணிடுவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்கும்ல, அவர் பையனா அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அவர் பையனா எனக்கு 35,00,000 வேணும் அப்படின்னு பையனா சொல்றாரு. அதுக்கு பையனா கவுன்சிலரும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. கவுன்சிலர் என்ன நினைச்சிருவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு கேங்கு போல பேர் வேற வேற நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, நம்ம சேஃபாக மூவ் பண்ணுண்டா அப்படின்னு பையனா அவங்க அடியாளுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனுவும் மெய்டிலியும் பையனா காணாமல் போயிருப்பாங்க, எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டுருக்கும் ஒரு பையனா மெய்டிலி பையனா கடலை உள்ளான் அப்படின்னு பையனா போகிறாங்க. அதுக்கு பையனா சீனு காப்பாற்ற போகிறேன்னு பேரில் பையனா அவர் அலையில் மாட்டிப்பார். அதுக்கப்புறம் பையனா மெய்டிலியாக வந்து பையனா காப்பாற்றி அவரை கரைக்கு பையனா கொண்டு வருவாங்க. அந்த சீன்லாம் பையனா ஃபன்னியாக இருக்கும். அப்புறம் முகேஷும் சொப்பனாவும் பையனா பேசிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தியா பையனை 1,00,000 கொடுத்தோன்னே எப்படி வரவேற்பில் எப்படி இருக்குப்பார் அப்படின்னு பையனா முகேஷ் சொன்னோடனே, ஏன்னா நீயும் பையனை 1,00,000 கொடுக்கல, எங்கள் அப்பா கிட்ட நான் 35,00,000 வாங்கி கொடுக்கலான்னு கேடா அப்படின்னு பையனா அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஹீரோவும் பையனா நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போனா பையனா கவுன்சிலரை நம்மளுடைய பேபி சேத்தா இருப்பார்ல அவர் வீட்டு வெளியவே பையனா வர சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பையனா பிஜிஎம்லாம் போட்டு மாசா பையனா 3 பேர் நண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கே போயிடுவார். கவுன்சிலர் வந்து பையனா 35,00,000 பையனா தராரு, நான் உள்ளே போய் உன் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பையனா உள்ளே போய் இந்தா 35,00,000 அப்படின்னு பையனா பேபி சேத்தா கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் முகேஷ் அவளே அனுப்பு அப்படின்னு சொல்லி முட இருப்பானா, இல்லை இவளுக்கும் 35,00,000 அது அவங்க அப்பா வந்து தருவான் அப்படின்னு பையனா அவர் சொல்கிறாரு. ஹீரோ பையனா வெளியே போயிட்டு உன் பொண்ணு உள்ளடா இருக்காவா அப்படின்னு பையனா கவுன்சிலர் பையனா கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்படா மறுபடியும் பண்ணிங்கன்னா ரெண்டு கேங்க்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் முகேஷ் பையனா டேபிள் மேலே காசு இருக்கிற பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஓடிடலாம் அப்படின்னு பையனா அவருடைய லவ்வரோட பார்த்தீங்கன்னா அந்த காசில் எடுத்துகிட்டு ஓடலான்னு பார்க்குறாரு. ஆனால் கேட்டு பையனா இவரால் எட்டி பையனா குடிக்க முடியல. அப்புறம் சீனுவும் பையனா ஸ்பாத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு பையனா மெய்டிலியை காரில் பையனா விட்டுட்டு அவரும் பையனா உள்ளே போகிறாரு. காரில் மெய்டிலி அதுக்கப்புறம் பையனா மீரா ரெண்டு பேரும் பையனா மூஞ்சை பார்த்து அவங்களே பையனா சிரிச்சு. நம்மளுடைய மாடுவும் பையனா ஸ்பாத்துக்கு வந்துடுவார். சும்மா வர மாதிரி போலீஸோட பையனா வந்துடுவார். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் பையனா
ராம் இங்கரானா இருக்கானா, அப்போ மெய்டில் அவன் கித்தரான் இருப்பா அப்படின்னு பையனா ராமுக்கும் அந்த போலீஸ்க்கும் பையனா சண்டை வரும். சீனுவும் பையனா பேபி சேத்தாவும் ரெண்டு பேரும் பையனா காமெடியே டெம்மி கட்டி வச்சு பையனா சண்டை. அப்புறம் நம்ம ஹீரோ பே பண்ணிங்கன்னா அதே கட்டி வச்சு பையனா அவர் கழுத்தில் கட்டி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே பண்ணிங்கன்னா அங்கிட்டு ஓடியும் வந்துடுறாங்க பேபி சேத்தாவை கெத்தி போட்டு. எல்லாருமே பையனா அங்கிட்டு தப்பிச்சுண்டு ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. போயிட்டு பையனா ஹீரோ அந்த ரெண்டு பையன் அவர்கிட்ட இருக்கும், அந்த ரெண்டு பையிலேருந்து காசு எடுத்து கொடுத்து இன்டாயிரு உங்கள் அப்பா காசு நீயே வச்சுக்கோ அப்படின்னு பையனா சொல்கிறாரு. மைடிலையும் பார்த்தீங்கன்னா மீராவோட அவன் லவ் பண்ணுறான், அதனால் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு பையனா கடைசியாக மீராவோட ஹக் பண்ணிட்டு நீ வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற உன்னை விட எனக்கு தான் சந்தோஷமாக இருக்குன்னு பையனா சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் பையனா நம்ம ஹீரோக்கும் தெரியுது ஹீரோ நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு. அப்புறம் மெய்டிலி அழுதுகிட்டே வெளியே வந்துட்டு இருப்பாங்க. நம்ம சீனு பையனா ஹீரோ மாதிரி வந்துட்டு நான் உன லவ் பண்ணேன் அப்படின்னு பையனா சொல்றாரு. அவங்களும் பையனா சிரிக்கிறாங்க. அவனா ஹீரோ பையனா ஹீரோனிட்ட சாரி அப்படிலாம் கேட்டு இருக்கும்போது பையனா கீழே ஒரு பெரிய சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது பணப்பை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. அது வேற யாரும் தூக்கியிருக்க மாட்டாங்க, ஷில்பா அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்கள பார்த்தீங்களா அவங்க தான் பையனா தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம சீனு பார்த்தீங்கன்னா என்ன ஆசை மெய்டிலி அப்படின்னு பையனா பார்த்து படிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ பையனா அவங்க பை தூக்கிட்டு அவரும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நான் பையன் முனைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பையனா அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரா பையனா முனைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வருவார். அப்படா எல்லாரும் வந்து சீனிக்கிட்ட வந்து இங்கே யாராவது பைய எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் தான் இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கவுன்சிலர் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணை துரத்திட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் பையனா பேபி சேதா துரத்திட்டு இருப்பாரு. பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியல, நம்மளாம் காசு செட்டில் பண்ணிட்டோம்ல பேபி சேதாக்கு, இனிமேல் நம்மளுக்கு எடுக்க அந்த படம் அப்படின்னு பையனா சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு பையனா சொல்லிட்டாரு. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த படமும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற யார் வெப்சீரிஸ் மூவி எது வேணாலும் பையனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுவேன். அண்ட் இந்த வெப்சீரிஸோட ஃபஸ்ட்டு 4 எபிசோட் பையனா எனக்கே ரொம்ப பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் லாஸ்ட்டு 4 எபிசோட் பையனா மஸ்ட் வாட்ச் எபிசோடாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கி பெல் ஐக்கான் நம்பிக்கி ஆல் நம்பிக்கோ. டாடா, பை பை, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.